நாம் பார்க்க இருப்பது ஐந்தாம் வகுப்பு பாடநூலில் உள்ள தமிழின் இனிமை என்ற பாடலை பார்க்கலாம். இப்பாடலையும் பாடலுக்குரிய பொருளையும் பாடல் ஆசிரியர் பற்றியும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்பாடலை இயற்றியவர் அதாவது எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன். புதுச்சேரியில் பிறந்த இவர் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக, பற்று என்றால் அன்பு அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய இயற்பெயரான இயற்பெயர் அப்படின்னா தாய் தந்தை தனக்கு வைக்கக்கூடிய பெயர் தான் இயற்பெயர். கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுக்கிட்டாரு. தாசன் அப்படின்னா அதற்கான பொருள் வந்து அடிமை. இவர் பாடிய பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் முதல் தொகுப்பில் தமிழ் இனிமை என்ற பாடல் அமைந்துள்ளது. பாடல் தமிழின் இனிமை. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பாரதிதாசன். பாடல் பார்த்தாச்சு. இனி நாம் பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. முதல் வரியை கனியிடை ஏறிய சுளையும். கனி அப்படின்னா பழம். பழம்னா அனைத்து வகையான பழங்களையும் இங்கு குறிக்கிறாங்க. சுளை அப்படின்னா பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய பலாசுளையை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய பலாசுளையின் சுவையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும். முற்றல் அப்படின்னா முற்றிய, களை அப்படின்னா கரும்பு, கரும்பில் இருக்கக்கூடிய சுவையும். அடுத்து பனிமலர் ஏறிய தேனும். பனிமலர் அப்படின்னா மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும். காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும், வெள்ளம் போட்டு நம்ம காய்ச்சக்கூடிய பாகின் சுவையும். நனி பசு பொழியும் பாலும். நனி அப்படின்னா மிகுதி அப்படிங்கிற பொருள் தருது. பொழியும் அந்த பசு தரக்கூடிய பாலின் சுவையும். அடுத்து தென்னை நல்கிய குளிரில நீரும். தென்னை மரத்திலிருந்து நல்கிய வழங்கிய குளிரில குளிர்ச்சியான நீரும் இளநீரும். தென்னை மரம் வழங்கிய குளிர்ச்சியான இளநீரும். இத்தகைய அனைத்து சுவைகளும் இனிமையுடையதாக இருக்கும். இருப்பினும் இத்தகைய அனைத்து சுவைகளையும் விட தமிழ் மொழி இனிமையான மொழி என்றும், தமிழ் மொழி எங்கள் உயிருக்கு நிகரான மொழி, உயிர் போன்ற மொழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் முழுவதும் தமிழ் மொழியுடைய உயிர் போன்ற மொழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் முழுவதும் தமிழ் மொழியுடைய சிறப்பையும் பெருமையும் எவ்வளவு இனிமை வாய்ந்த மொழி அப்படிங்கிறத பற்றியும் இந்த பாடல் முழுவதும் அழகாக சொல்லியிருக்கிறாரு பாரதிதாசன். தமிழின் இனிமை பாடலையும் அந்த பாடலுக்கான விளக்கத்தையும் பாடல் எழுதிய ஆசிரியர் பற்றியும் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த பாடலில் இருக்கக்கூடிய கடினமான சொற்களுக்கான பொருளை பார்க்கலாம் வாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் கனின்னு கொடுத்துருக்காங்க. கனி அப்படின்னா பழம்ங்கிறது பொருள். அடுத்து நனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நனி அப்படின்னா மிகுதி அப்படிங்கிற பொருள் தெரிகிறது. அடுத்து களை. களை அப்படின்னா கரும்பு அப்படிங்கிற பொருள் தெரிகிறது. அடுத்து நல்கிய அப்படின்னு இருக்கு. நல்கிய அப்படின்னா வழங்கிய அப்படிங்கிற பொருள் தெரிகிறது. இப்போ இந்த பாடலுக்குரிய சொற்பொருளை பார்த்துட்டோம். அடுத்து பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக அப்படின்னா ஒரே சொல்லையே இரண்டாக பிரித்து எழுதுறதுக்கு பெயர் தான் பிரித்து எழுதுக. சில சொற்களை கொடுத்து அதை பிரித்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் கனி இடை. இந்த சொல்லை கனி கூட்டல் இடை அப்படின்னு பிரிக்கலாம். செகண்டு ஒன் களை இடை. இந்த சொல்லை களை கூட்டல் இடை அப்படின்னு பிரிக்கலாம். தேர்டு ஒன் என் உயிர்னு கொடுத்துருக்காங்க. இதை என் கூட்டல் உயிர்னு பிரிக்கலாம். இப்போ பிரித்தெழுதுகையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பெட்டியில் உள்ள சொற்களை பொருத்தி மகிழ்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டியில் சில சொற்களை கொடுத்துருக்காங்க. அதற்கு பொருந்தக்கூடிய சில சொற்களை இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு சொல்லையும் சரியான முறையில் நம்ம பொருத்தணும். முதல்ல பால் கொடுத்துருக்காங்க. பால் வந்து பசுவிலிருந்து பெறக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அடுத்து இளநீர் கொடுத்துருக்காங்க. இளநீர் தென்னையிலிருந்து பெறக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அடுத்து சாறு. சாறு கரும்பிலிருந்து பெறக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அடுத்து பாகு. பாகு வெள்ளத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இப்போ பொருத்துகையும் பார்த்தாச்சு. அடுத்தது
இப்பாடலில் வரும் ஒரே ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஓசையுடைய சொற்கள்னால் நம்ம பேசும்போது அந்த ஓசை வந்து ஒரே மாதிரி முடியணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் கனி இடை, கழை இடை, பாகிடை இந்த மூணு சொற்களையும் நம்ம உச்சரிக்கும் போது முடியக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒரே மாதிரியே இருக்குது, ஒரே ஓசையில் இருக்குது. அதனால் இது வந்து ஒரே ஓசையுடைய சொற்கள் ஆகும். இப்போ அடுத்து இந்த பாடலில் இரண்டாவது எழுத்து ஒன்று போல் இருக்கக்கூடிய சொற்களை எடுத்து எழுத சொல்கிறாங்க. இரண்டாவது எழுத்துனா ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டோன்னா அந்த வார்த்தையில் இப்போ நாலு எழுத்து இருக்குதுன்னா அதில் இரண்டாவது எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அடுத்த வார்த்தைக்கும் இந்த வெள்ளத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இப்போ பொறுத்தகையும் பார்த்தாச்சு. அடுத்தது இப்பாடலில் வரும் ஒரே ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஓசையுடைய சொற்கள்னால் நம்ம பேசும்போது அந்த ஓசை வந்து ஒரே மாதிரி முடியணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் கனி இடை, கழை இடை, பாகிடை இந்த மூணு சொற்களையும் நம்ம உச்சரிக்கும் போது முடியக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒரே மாதிரியே இருக்குது, ஒரே ஓசையில் இருக்குது. அதனால் இது வந்து ஒரே ஓசையுடைய சொற்கள் ஆகும். இப்போ அடுத்து இந்த பாடலில் இரண்டாவது எழுத்து ஒன்று போல் இருக்கக்கூடிய சொற்களை எடுத்து எழுத சொல்கிறாங்க. இரண்டாவது எழுத்துனா ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டோன்னா அந்த வார்த்தையில் இப்போ நாலு எழுத்து இருக்குதுன்னா அதில் இரண்டாவது எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அடுத்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் சேர்த்து ஒரே மாதிரியே இருக்கணும். இப்போ கனி இடை, பனிமலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கனி அப்படிங்கிற வார்த்தையில் இரண்டாவது எழுத்து நீ, அதே மாதிரியே பனிமலர் அப்படிங்கிற வார்த்தையிலையும் இரண்டாவது எழுத்து நீ. இப்போ இந்த ரெண்டு சொற்களும் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி அமைந்திருக்கக்கூடிய சொற்களாக இருக்குது. அடுத்து என்னுயிர் என்பேன், இந்த ரெண்டு வார்த்தையிலையுமே இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சொல்லா இன்னுங்கிற எழுத்து இருக்குது. நன்றி.